எடுத்ததால அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு சமம் தான் அது சூர்யா அந்த கேரக்டர்ல வாழ்ந்து இருக்காரு சார் அது நான் படம் பார்த்த போட எனக்கு இந்த குறையெல்லாம் தெரியல பட் இப்ப கிளம்ப ஆரம்பிச்சா இந்த கேலண்டர் மேட்ரு எனக்கு தவறா தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு போட்ட வருஷம் ஏன் அப்படி வந்தது அதை எங்க தேடி கண்டுபிடிச்சாங்க ஏன் தேடி கண்டுபிடிச்சாங்க மயிலாடுதுல ஒரு தொண்டர் வந்து அவனை அடிச்சு உதைச்சி அடிக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் நன்கொடைனா அப்போ வந்து பாமக தான் இருக்கும் போல இருக்குன்ற மாதிரி என்னவே அவர் ஒரு காலத்தில் நடந்தது பேச நாங்கள் மரம் வெட்டி போட்டாங்கலாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டார் இதை இதோடு நிறுத்திட்டீங்கன்னா சினிமாவும் கலவரம் இல்லாமல் போகும் திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் மாதிரி சமீப காலமாக பார்த்து ஜெய்பீம் படக்குழுவோ சூர்யாவோ மன்னிப்பு கேட்கணுமே நான் பாமக கேட்குற மாதிரி நான் விரும்பல திரு பால அவர்கள் சொல்றாரு சூர்யா ஆணுவத்தோடு பேசுகிறார் அவருடைய அறிக்கை அப்படிதான் இருந்தது ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை அந்த அறிக்கையில் அப்படின்ற சூர்யா வந்து ஒரு ஆணவமான ஆளை கிடையாது ஆணவமான அப்படி வழக்கில் சிவகுமார் சந்தானம் நடிகர் சந்தானம் இந்த ஹீரோ ஆயிட்டார் ஆனால் இவர் காமெடியை நடந்த போது எத்தனை பேர் இழிவுபடுத்தி காமெடி பண்ணியிருக்காரு ஒரு அம்மா வருது சார் நான் அஞ்சு பத்துக்கெல்லாம் போகணும் சார் அப்படின்னு கேட்குது அதை அவர் வினயமா என்ன பண்ணாரு ஏமா சும்மா ஜெங்குன்னு இருக்கிற அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கெல்லாம் போறது நீ ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரத்துக்கு போகலாமா அப்படின்னு சொன்னா ஏன் விஜய் சாரே இருக்கட்டும் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில நான் விஜய்க்கு மத்திய அரசை எழுத்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறேன் சார் ஒரு நன்றி சார் சொல்ல வக்கு கிடையாது பெரிய கடவுள் நினைப்பு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பு வருது பார் நீங்க சூர்யா பக்கம் நிற்கிறீங்களா பாமக பக்கம் நிற்கிறீங்களா நான் நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சிறப்பு நேர்காணலில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி தற்போதைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய நடிகர் தயாரிப்பாளர் திரு கே ராஜன் இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ராஜன் சார் வணக்கம் வாழிய செந்தமிழ் வாழிய நாரத மணி திருநாடு நீங்களும் திரைத்துறையை சார்ந்தவர் கடந்த ஒரு வார காலமாகவே இந்த ஜெய்பிம் பட சர்ச்சை பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்குது ஒரு புறம் அந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் வன்னியர் சமூகத்தை வந்து இழிவுபடுத்திட்டு தான் வன்னியர் சமூகத்தினர் வந்து அங்கங்கே போராட்டங்கள் நடத்திட்டிருக்காங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாமகவினுடைய இளைஞரணி தலைவர் அவரே சொல்லியிருக்காரு இப்படி வந்து ஒரு படைப்பு சுதந்திரன்ற பேரில் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தலாமா இது வந்து திட்டமிட்டு நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் அந்த அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்கிற அந்த குறிப்பிட்ட காட்சியை அவங்க மாற்றி அமைச்சிட்டாங்க படக்குழு ஆனால் பல இடங்களில் வந்து இன்னமும் சூர்யாவுக்கு எதிரான போராட்டங்கள் வந்து வன்னியர் சமூகத்தினர் குறிப்பாக பாமக அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க மயிலாடுதுறையில் ஒரு மாவட்ட செயலாளர் பாமக மாவட்ட செயலாளர் அவர் எட்டு உதைப்பவருக்கு ஒரு லட்சம்ன்றாரு அது மட்டும் இல்லாது சூர்யா குடும்பத்தையே நாங்கள் நடமாட விட மாட்டோம் தமிழ்நாட்டில் அப்படின்றாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு படைப்பு சுதந்திரத்திற்கு ஒரு அச்சுறுத்தல்னு பார்க்குறீங்களா இல்லை அந்த காட்சியை வைத்திருக்க வேண்டாமா சூர்யா தரப்பு குறிப்பாக படக்குழு சார் இது வந்து நடந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் ஒரு நடந்த உண்மை கதை அதில் கொஞ்சம் கற்பனையே கலந்துருக்காங்க கலந்து ஒரு அற்புதமான படம் எடுத்திருக்காங்க ஒரு மிகவும் பிற்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அவருடைய கஷ்டங்களும் அவர்கள் எப்படி தண்டிக்கப்படுகிறார்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை ரொம்ப தெளிவாக காட்டுந்தெல்லாம் வரவேற்கிறேன் இதை காட்டும்போது வன்னியர் சகமா குண்டம் ஒரு கேலண்டர் வச்சது மிகப்பெரிய குற்றமா அவங்க நினைக்கிறாங்க அதே போல குருன்ற அது வந்து குருமூர்த்தி அதுல எனக்கு ஒரு ஃபிஃப்டி தான் தான் குரு குருன்னு தான் அவர் அழைக்கிறாங்க அவங்க சொல்றாங்க வேற விஷயம் குருமூர்த்தி ஷார்ட்டாக தான் கூப்பிடுவாங்க அது வேற குருமூர்த்தினாக்கா ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி தான் ஆடிட்டர் குருமூர்த்தி கோச்சிக்கணும் முதல்ல அதெல்லாம் ஒரு சினிமாவில் ஒரு பேர் வைக்கும்போது இப்படி தான் வைக்கணும்ல ஆனால் இது எது இவங்க கோச்சிக்கிறதுல ஒரு அர்த்தம் ஏன் வருதுன்னா நம்ம பாமக சகோதரர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோச்சிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னா இந்த அங்கினி குண்டம் எதுக்காக வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இல்லை தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூத்தஞ்சு அந்த தொண்ணூத்தஞ்சு போட்டால் வருஷம் ஏன் அப்படி வந்தது அதை எங்க தேடி கண்டுபிடிச்சாங்க ஏன் தேடி கண்டுபிடிச்சாங்க வேற எது காலண்டர் கிடைக்கலையா பொதுவான காலண்டர் கிடைக்கல இல்ல மகாத்மா காந்தி அந்த மாதிரி எதுவும் பொது தேச தலைவர் கிடைக்கலையா நாங்க திட்டமிட்டு வைக்கலன்றாங்க அது அது மட்டும் எப்படி உங்களுக்கு வந்தது நீங்க திட்டமிட்டு வைக்கலன்னா ஏன் தேச தலைவர்கள் படம் அங்க வரல இப்ப லட்சுமி அதை கட் பண்ணிட்டு லட்சுமி வச்சிருக்கீங்களே அது ஏன் முன்னால் தோணல நம்ம சூர்யா கொடுத்த விளக்கமும் நைன்டி பர்சன்ட் எனக்கு ஒப்புதல் தான் இருந்தது சரி அவர் கேட்ட கேள்வி ஒரு பதில் சொன்னார் ஆனால் அதில் வன்மம் இல்லை எந்த சமுதாயத்தையும் இழிவு பண்ணுற நோக்கம் இல்லை என்பதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லை இந்த எதிர்ப்பு கிளம்பிய உடனே ரெண்டாவது நாளே அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு லக்ஷ்மி காலண்டர் வச்சுருக்காங்க அதனால் இந்த கருத்துக்கு எதிர்ப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த கேலண்டர் திட்டமிட்டு வச்சு வைக்கப்பட்டதாக தான் அவங்க அடிச்சு சொல்றாங்க நீங்களும் ஒரு படைப்பாளி உங்களுக்கும் அப்படி தெரியுதா என்ன இல்லை 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 அது நான் என்ன கேட்குறேன் எனக்கு தெரியுதான் இல்லை எப்படி அந்த கேலண்டர் மட்டும் கிடைச்சிது அப்புறம் அவங்க சொல்ற மாதிரி இப்போ நான் இங்கே கேட்கறதால சொல்றேன் குருன்ற பேர் மட்டும் எது கிடைச்சிது இயற்கையா என்ன பேர் அதை வச்சிருக்க வேண்டியதுதானே சரி சில கேரக்டர் இல்லை சார் புனையப்பட்ட கதை அப்படின்றாங்க அதை கதை வந்து உண்மை கதை அதெல்லாம் சில கற்பனை கதைகளாக கொண்டு வந்து பேர் மட்டும் தானே கதையில புனையுங்களே கதையில் மாற்றம் இல்லையே இல்லை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தேவையற்ற ஒன்று தான் இது அது தேவையற்ற ஒன்று அந்த ஒரு ஆமாம் அவங்க சார் சமுதாயத்துக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்கார் சார் ரொம்ப காலமாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மருத்துவரை அவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க வேறு எந்த சந்த மற்ற சமுதாயத்துக்கும் அதோடு இணைக்கிறாங்க என்றாலும் கூட நூறு சதவீதம் அந்நிய சமுதாயத்துக்கு போராடுறாங்க அவங்க இடஒதுக்கீடு கேட்டு எம்ஜிஆர் பீரியடில் நடத்திய போராட்டத்தில் இருபத்தோரு தொண்டர்கள் இறந்து போனாங்க அப்போ அப்படிப்பட்ட தியாகம்லாம் அந்த சமுதாயத்துக்காக பண்ணியிருக்காங்க அவங்க உரிமை கொண்டாடுறதுல நியாயம் இருக்கு ஆனால் அப்புறம் டாக்டர் கலைஞர் தான் அவங்க எம்ஜிஆர் போனவொடனே கலைஞர் ஆட்சியில் தான் அந்த இடஒதுக்கீடை ஓகே பண்ணார் அப்படியெல்லாம் நடக்குது எந்த பிரச்சனையாலும் வன்னியர்களை கேவலப்படுத்தாமல் இருந்தால் அவங்க விடுறதில்லை வரலாறு பார்க்குறோம் நம்ம அதனால் இதில் அந்த அக்னி கொண்டம் என்பது அது அதுக்குத்தான் வச்சதுன்ற மாதிரி தான் இருக்கு குருமூர்த்தி விஷயத்துல நான் சொல்றேனே குருமூர்த்தி ஆயிரம் குருமூர்த்தி இருக்காங்க தமிழ்நாட்டுல அவர் காடு வெட்டி குரு இல்ல சூர்யாவுக்கு நோக்கம் இருந்திருக்கு தயாரிப்பாளருக்கு நோக்கம் இருந்திருக்கு எல்லாம் நோக்கம் இருக்கு அவங்க அப்படிப்பட்ட ஃபேமிலி இல்ல உம் சூர்யாவும் அப்படிப்பட்ட விநாயம் பிடிச்சா சூர்யா மன்னிப்பு கேக்கணும் படக்குழு மன்னிப்பு கேட்கணும்னு இப்ப பாமா காணிக்கிறாங்க இதே மன்னிப்புதான் சார் எடுத்து எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே ஏதோ ஒரு பாதிப்பு வந்திருக்குன்றதாலதான மாத்துறாங்க சரி அப்புறம் அவர் அறிக்கையிலயும் ஸ்மூத்தாக தான் சொல்லியிருக்கார் அதனால அதை விட்டுறது நல்லது எனக்கு அதை அவர் ஒதுக்கிட்டார் அதை பிடிவாதமாக வச்சிருந்தாரு வச்சுங்க பெரிய போராட்டம் நடத்தலாம் சரி இப்போ எடுத்ததால அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு சமம் தான் அது அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அப்படின்ற துணியில் இப்போ பாமக்கா இருக்கு மன்னிப்பு எடுத்துட்டாங்கனாலே ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அதை உணர்ந்து எடுத்துட்டாங்க அதுவே மன்னிப்புக்கு சமம் தான் சரி நான் டாக்டர் ராமதாஸ் ஐயா மருத்துவரோட ஒரு மூணு வருஷம் பயன்பேன் அனைத்து சமுதாய பேரவையில் இருந்தேன் எனக்கு ஐயாவுடைய குணம் தெரியும் நல்ல குணம் போராளி மிகப்பெரிய சமுதாய போராளி தமிழ மக்களுக்கும் போராடுகிறார் ஆனால் அந்த ஐயாவை என்ன கேட்குறேன் ஏதோ நடந்துருச்சு சொன்னதில் எடுத்துட்டாங்க அதனால் அதை அதோடு விட்டுட்டு அப்புறம் மயிலாடுதுறையில் ஒரு தொண்டர் வந்து அவனை அடித்து உதச்சி அடிக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் நன்கொடைனா அப்போ வந்து பாமக தான் இருக்கும் போல இருக்குன்ற மாதிரி எனவே அவர் ஒரு காலத்தில் நடந்தது நாங்கள் மரம் வெட்டி போட்டாங்கன்னா அதெல்லாம் தாண்டி வந்துட்டார் ஒரு நல்ல கட்சி சமுதாயத்துக்கு போகிற கட்சின்ற எண்ணமெல்லாம் வந்துடுச்சு இப்போ மறுபடியும் அந்த அந்த எண்ணத்துக்கு போயிடுவாங்களோ அப்படி இப்போ இது இதுவரைக்கும் அமைதியாக இருந்தாங்க நேற்று ராஜா அறிக்கை விட்டார் கருத்து சொந்தனம் இல்லையா நான் ஒவ்வொரு வாசலில் போய் கேட்கணுமா சென்சார் போர்டு பண்ணுற அக்கிரமம் தாங்க முடியல சென்சார் போர்டு துருவி துருவி பார்த்து கட் பண்ணுறான் அவனுக்கு அது தோன்றியிருந்தால் கட் பண்ணிருக்கணும் அப்பவே கட் சரி சரி இது ஒரு சமுதாயத்துக்கு எதிரானதுன்னு சென்சார் போர்டு கட் பண்ணியிருக்கணும் அதில் இன்னொன்று இப்போ மத்திய அரசு சென்சார் போர்டு ஒரு சட்டம் கொண்டாந்துருக்கு படம் சென்சார் பண்ணுறது மட்டும் இல்லை படம் தேட்டரில் ஓடும்போது யாரோ ஒரு ரசிகன் பார்த்துட்டு இது எனக்கு அப்செக்ஷன் இது இந்த சமுதாயத்தை பாதிக்குது வன்முறையை தூண்டுது பெண்கள் கற்பழிக்கப்படுது கேவலமா இருக்கு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போட்டா தியேட்டர்ல படத்தை நிறுத்திடலாம் சட்டம் தெரியுமா அப்படி ஐயா ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் திரையுலகம் வாழணும் பாமக தொண்டர்கள் அங்கங்கே மாவட்டங்கள்ல பல இடங்களில் போராட்டம் பண்றாங்க காவல்துறையின் கிட்ட புகார் கொடுக்கறாங்க சூர்யாவுக்கு எதிராக இதை வந்து டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாசின் இசைவிலே நடக்கிறது அவங்க சொல்லி தான் நடக்குதுன்னு இல்லை அவங்க தலைவர்கள் அறிக்கை விட்டால் அதை பெருசாக எடுத்துக்குவாங்க தொண்டர்கள் அது ஒரு மிலிட்ரி மாரி சார் நான் எனக்கு தெரியும் நான் தமிழ்நாடு போர் அவர் கூட போயிருக்கேன் அப்போது அவருக்கு அறிக்கை விட்டால் இவங்க கொந்தளிக்கிறாங்க சரி அதனால தான் நான் ஐயா கிட்டே வேண்டதுன்னா மருத்துவர் ஐயா கிட்ட இதை இதோடு நிறுத்திட்டிங்கன்னா சினிமாவும் கலவரம் இல்லாமல் போகும் இப்போ நேற்று பாரதராஜா வந்து அறிக்கை விடுற அளவுக்கு வந்து இது வரைக்கும் அவரும் விடலை இப்போ சூர்யாவுக்கு ஆதரவாக சினிமாவுக்கு ஆதரவாக அவர் விட்டுருக்காரு சத்யராஜ் நேற்று பேசியிருக்காரு அமீர் போன்ற இயக்குநர்கள் கொஞ்சம் வேகமான ஆட்கள் இப்படியே அது இங்கேயும் தொடர்ந்து ரெண்டு கலவரம் அப்புறம் சூர்யா படத்தை தேட்டரில் ஓட விட மாட்டோம் தேட்டரை கொடுத்த தொண்டர்கள் அது அவங்க சொல்லலை தொண்டர்கள் சொல்றாங்க தேட்டரு கொளுத்துடலாம் அது அராஜகத்தின் உச்சம் அப்படி பண்ணக்கூடாது இப்பவே ஒரு பிரச்சனையில் சூர்யா ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதை நான் கண்டிச்சிருக்கேன் சூர்யா இனி தேட்டரில் படம் போடுறதில்ல இப்போ நாலு படங்களை ஓடிடியில் சைன் பண்ணிட்டார் அதில் ஒரு படம் தான் இந்த படம் ஜெய்பீம் ஒரு படம் இன்னும் மூணு படம் இருக்குது அப்போ அவர் தேட்ரை கைவிட்டார் தேட்டரால் வளர்ந்தவர் ரசிகர்களால் வளர்ந்தவர் இப்போ தேட்ரை கை அது வந்து சரியான செயல் இல்லை சூர்யா பண்ணக்கூடாத நான் கண்டிச்சு பேசிட்டு இருக்கேன் தவறு இந்த பக்கம் நடந்தாலும் தப்பு தான் அந்த பக்கம் நடந்தாலும் தவறு தப்பு தான் நான் ரிக்குவஸ்டா தான் டாக்டர் ஐயா கிட்ட கேட்டுக்கிறேன் தவிர சரி நான் வந்து உரிமையில இழத்த ஆனா இப்போ படைப்பாளிகளுக்கு குறிப்பா திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் மாதிரி சமீப காலமா நடந்தா ஃபீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது அதுக்கு தான் சொன்னேன் சென்சார் போர்டு இப்படி ஒரு அக்கிரமத்த தீர்மானத்தை போட்டுருக்காங்க சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க அது மிக கேவலமான சட்டம் அப்போ கண்டவனை ஒரு பாரதிய ஜனதாக்காரன் மூலையில் உட்காந்து எழுதி போட்டால் ஏற்கனவே அவங்க பண்ணுற குழப்பம் பெரிய குழப்பம் அடுத்து இப்போ ஐயா போன்ற அந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துவது என்பது அந்த காலண்டரால் அது உண்மை ஏன்னா அவங்க காலாகாலமாக குலதெய்வம் மாதிரி கொண்டாடுறது அக்னி சட்டி அது நேரடியாக வன்னியர் தான் குறிப்பிடும் அது வேறு இல்லை பண்ணிட்டேன் கவனம் இல்லை நம்மளோட உள்நோக்கம் இல்லைன்னா அது சொன்னாலும் ஏற்கக்கூடியது இப்போ அஞ்சு கோடி நஷ்டீடு கேட்டிருக்காங்க அது கேட்டிருக்காங்க அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் வரும்போது ஏதோ பண்ணுவாங்க நான் அதுக்குள்ள அது கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க ஆமா அப்போ நான் வேண்டுதல என்னன்னா சூர்யாவை ஒரு இடம் அவங்களுக்கு அந்த கதையை தான் அவர் தான் நீ எடுத்திருக்கேன் இதே கதையை ஒரு பெரிய ரைட்டர் ஷங்கரே கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க எவ்வளவு கோடி கொடுப்பீங்க ஒரு ரைட்டர் இந்த கதையை எழுதி கொடுத்திருந்தா எடுத்தால் எவ்வளவு கொடுப்பீங்க குடுக்கணும்ல அது மட்டும் இல்ல அது தெலுங்குல ரைட்ஸ் வாங்கினாங்கன்னா அங்கே ஓடிச்சுன்னா அதுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுக்கணும் ஹிந்திக்கு கதை நான் கொடுக்கணும் அப்போ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க சொந்த பார்வதியமாக கஷ்டப்படுறாங்க அங்கே அவங்க இருக்க போயிட்டு ஒரு நல்ல இடம் வாங்கி கொடுத்து ஒரு வீடு கட்டி அழகாக அவங்க வாரிசுகள் வாழ்வருக்கு ஒரு இடம் பண்ணி கொடுங்க நான் அஞ்சு கோடியா பத்து கோடியா சொல்லல ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேல ஜெய்பீம் படக்குழுவோ சூர்யாவோ மன்னிப்பு கேட்கணுமா நான் பாமக கேட்கற மாதிரி நான் விரும்பல நான் மன்னிப்பு கேட்கணும்னு நான் விரும்பலை அவர் கொடுத்த அறிக்கையே போதும்னு இவங்க விட்டு கொடுத்துட்டாங்கன்னா சுமூத்தாயிடும் நேற்று கூட பாமகவின் வழக்கறிஞர் திரு பால அவர்கள் சொல்றாரு சூர்யா ஆணுவத்தோடு பேசுகிறார் அவருடைய அறிக்கை அப்படிதான் இருந்தது ஒரு அந்த அறிக்கையில் அப்படின்ற சூர்யா வந்து ஒரு ஆணவமான ஆளே கிடையாது ஆணவமான அப்படி வளர்க்கல சிவகுமார் ரொம்ப பணிவான ஆளே யாருக்கிட்டேயும் பணியோடு தான் பேசுவார் தவறான வார்த்தைகள்லாம் வராது இது ஏதோ அவருக்கே தெரியாம கூட நடந்துட்டு இருக்கலாம் ஏன்னா அவர் அந்த ஸ்டேஷன் பக்கம் அந்த படத்தில் போன மாதிரியே இல்லை போய் கூட இதை பார்த்துட்டார் வக்கீல் பார்த்தாருன்னா சூர்யா பார்த்தார் இப்போ சந்த்ரு பேரில் இருக்கிறத யாரு சூர்யா 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 அந்த கேரக்டர்ல வாழ்ந்து இருக்காரு சார் அது நான் படம் பார்த்த போட எனக்கு இந்த குறையெல்லாம் தெரியல இது ஒரு குறையாவே தெரியல பட் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சபோது அந்த கேலண்டர் மேட்ரு எனக்கு தவறா தெரியுது அதில் காம்ப்ரமைஸ் இல்லை எடுத்துட்டாங்கன்னும் போது உங்க பெருந்தன்மையோட திரையுலக நன்மைக்கும் ஒரு எல்லாரும் குழப்பம் இல்லாமல் திரையில இருக்கணும் அப்படின்றதுக்கும் அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் மன்னிப்பு கேட்கிறத விட அவங்க மன்னிச்சு விட்டுட்டோம் அது ஒன்றும் இருக்குல்ல நான் மன்னிப்பு கேட்ட விளையாடலாம் ரைட் ஒழிஞ்சு போயா இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னும் போது நான் டாக்டர் ஐயாவுக்கு சொல்கிறது என்னென்னா இந்த கண்டன குரல் மற்ற இயக்குநர்களை எழுத்தாளர்களை தயாரிப்பாளர்கள் நடிகை எல்லாம் ஒரு உஷார் இருக்கிறது சரி இனி அவங்க படத்தில் இந்த மாதிரி எதுவும் ஒரு சமுதாயத்தை கேவலப்படுத்துகிற அளவுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு இனி எல்லாரும் உணர்ந்துருவாங்க பொறுத்தவரை பாமக மோதல் இருந்துகிட்டே இருக்கு முன்னால ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஏன்னா சினிமாவிலையும் சில சீரழிகள் சீரழிவுகள் இருந்து சார் ரொம்ப கேவலமாலாம் பண்ணியிருக்காங்க சார் நானே எடுத்திருக்கேன் அதனால அவங்க அந்த மாதிரி கலாச்சாரம் பண்பாடு சிதை வரும்போது கொஞ்சம் குரல் கொடுப்பாங்க விஜயகாந்தை கூட எழுத்து ஐயா அவர் அறிக்கை விட்டுருக்காரு நானும் ஒரு அறிக்கையில் பதில் சொன்னேன் அப்போது அதுக்கப்புறம் அவங்க வேறு வேலை அரசியல் முழுக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது இப்போதான் தொட மறுபடியும் தொடங்கி இருக்குது அது தான் காரணம் அது வந்ததாக அவங்களா வந்து உள்ளே போனாங்க பார்க்குறாங்க சமுதாய மக்களாக அவங்ககிட்ட போய் குறை சொல்கிறாங்க நம்ம சமுதாயத்தை வெளிப்படுத்துகிறோம் அது அப்போ தலைவர்கள் அந்த அந்த இனத்துக்காகவே வன்னியர்களுக்காகவே எழுபத்தஞ்சு சதவீதம் போராடுறோம் கொஞ்ச காலமாவே திரைப்படங்கள் எல்லாமே வன்னியர் சமூகத்தை இழிவுபடுத்ததாகவே வர்றதாக அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு அவங்க அதில் அக்கறை எடுக்கிறதால வருது ஏன் இந்த முதலியார் சமூகத்தை இழிவுபடுத்தலையா நாடார் சமூகத்தை இழிவுபடுத்தினால அவங்க குரல் கொடுப்பாங்க ஒன்றும் சரிவா தப்பு இல்லை இல்லை அப்படி படங்கள் வந்துட்டு இருக்கிறதா அன்புமணி ராமதாஸ் சொல்றாருன்றது வந்தா கண்டிக்கணும் வருதா உங்களுக்கு அப்படி தெரியுது எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல இது இதை தவிர நான் வேற ஒன்றும் பார்த்ததா தெரியல நான் என்ன கேட்குறேன் இப்போது சந்தானம் நடிகர் சந்தானம் இந்த ஹீரோ ஆயிட்டார் ஆனால் இவர் காமெடி எனது எத்தனை பேர் இழிவுபடுத்தி காமெடி பண்ணியிருக்கார் நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு சார் அதாவது ஒருவரை உயர்த்தி பேசுவதற்கு இன்னொருத்தர தாழ்த்தி பேசக்கூடாது ரொம்ப அருமையான தத்துவம் ரொம்ப அருமையான தத்துவம் பெண்களை உயர்த்தி பேசுவதற்கு பெண்களை குடிக்கிற மாதிரி சீன் எத்தனை படத்தில் வச்சுங்க எத்தனை நீங்க காமெடி பண்ணுன்றதுக்காக எத்தனை பேர் புண்படும்படி வசனங்கள் பேசுனீங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இவர் மேனேஜரோ ஓனரோ தெரில அந்த ஆஃபீஸ்க்கு அந்த ஒரு ஆஃபீஸ் அதில் ஒரு அம்மா வருது நல்ல அழகாக ஜிம்ப்னு இருக்கிற ஒரு அம்மா சந்தான ஆஃபீஸ்லையா சந்தான ஆஃபீஸில் வந்து சார் நான் அஞ்சு பத்துக்கெல்லாம் போகணும் சார் அப்படின்னு கேட்குது இன்னும் அஞ்சு பத்துக்கு போனால் என்ன தப்பு அதை அவர் வினயமாக என்ன பண்ணார் ஏமா சும்மா ஜிங்குன்னு இருக்கிற அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கெல்லாம் போகிறது நீ ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரத்துக்கு போகலாமா அப்படின்னு சொன்னால் உன் ஆஃபீஸில் அஞ்சு மணி பத்து நிமிஷத்துக்கு நான் வீட்டுக்கு போகணும் சார் குழந்தைய பார்க்கணும் ஏதோ உள்ள அர்த்தம் வேறு அப்போ நீ என்ன டைலாக் பேசுகிறேன் அதை நான் கண்டித்தேன் நேரடியாக நடந்தால் ஒருத்தருக்கு தான் சார் பாதிப்பு சரி படத்தில் வரும்போது எத்தனை கோடி மக்கள் பார்க்குறேன் அதை நான் எதிர்த்து பாரதராஜா பாலச்சந்தர் சார் இருக்கார் அப்போது கமலா தேட்டரில் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் இதுக்கு எடுத்தேன் பாரதராஜா சார் பால்ச்சந்தர் சார் இவ்வளோ புனிதமாக சினிமா வளர்த்திங்க இந்த பாருங்கள் ஒரு பையன் சந்தானன் ஒரு பையன் இன்னைக்கு காமெடியாக வர்றேன் என்ன டயலாக் பேசணா நியாயமானு சொல்லுங்கன்னு டைலாக் பேசி காட்டினேன் பாரதராஜாவும் ச சார் இருந்தாங்க என்ன அப்போ அது பெரிய அடுத்தம் மனசு புண்படாதோ அவர் ஹீரோ ஆகிட்ட பிறகு கொஞ்சம் ஜென்டிலாக பண்ணுறார் சந்தானத்தை இப்போ நான் எதிர்க்கறதில்ல தாக்கி பேசுறதில்லை நேற்று கூட யோகி பாபு ஃபோன் பண்ணார் அண்ணே சந்தானத்தை என்ன ஏதோ தாக்கி பேசுனீங்களா நான் என்னென்ன பண்ணேன்னார் தம்பி ஏதோ ஒன்று யாரோ சொல்கிறாங்க நீ ஃபோன் போட்டு கேட்குறப்பார் அது பெருந்தன்மை ஆனால் நான் யாரையும் பேசலை ஒரு தடவை ஒரு டப்பிங் பேசலைன்றதுக்காக ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் ஒன்று பேசினேன் உடனே ஒன் ஹவர்ல அந்த தம்பி ராஜஸ்தான் ஷூட்டிங்கில் இங்கே யாரோ பிஆர்ஓ அனுப்பிட்டான் உடனே அண்ணே நான் ஊரில் இருந்து வந்த உடனே பேசிடுறேன் அப்படின்னு உடனே அன்னைக்கே ஃபோன் தம்பி வெரி குட் நீ நல்லா வருவ நீ பேச தம்பி அது ப்ரொடியூசர் வதைக்காத இல்லை இல்லை என் தப்பு இல்லை அது வேறன்னா ஆனால் பேசுகிறேன் அண்ணன் சாயந்தரமே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பிரசாத்தில் அந்த தம்பியை பாராட்டினேன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஆனால் வேறு எவனும் ஃபோன் பண்ண மாட்டான் இப்போ இவ்வளோ பேசுகிறோமே அந்த நடிகருக்கு ஏன் விஜய் சாரே இருக்கட்டும் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில் நான் விஜய்க்கு மத்திய அரசை எடுத்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறேன் சார் ஒரு நன்றி சார் சொல்ல வக்கு கிடையாது பெரிய கடவுள்னு நினைப்பு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பு வருது பார் அப்போ தான் யோசித்து பார்ப்பாங்க இல்லை இந்த சூர்யாவுக்கான இந்த அச்சுறுத்தல்னே பார்க்குறாங்க திரைத்துறையில் பலர் இதில் வந்து பிரபல நடிகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற திரு விஜயா இருக்கட்டும் அதே போல திரு ரஜினிகாந்த் போன்றவர்கள் கமல்ஹாசன் போன்றவர்கள் எல்லாம் கூட பெரிய அளவுக்கு குரல் கொடுக்கல ஆதரவு கொடுத்து பேசல இல்லை சார் அதில் ஒரு அச்சம் இருக்கு சார் என்ன அச்சம் சார் அது இருக்கு நான் சொல்ல விரும்பல நாளைக்கு நம்ம படத்துக்கு எதோ அந்த அவங்களுக்கு இல்லை பாமகன்ற ஒரு கட்சி மேல ஒரு அச்சமா அது தெரியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது நாளைக்கு திசை திரும்பினால் நாம எதுக்கு அது அதல்ல அதல்ல ஒரு தொழிலை சார் ஒரு வாட்டோக்காரனை நடித்தரில் அடிச்சு பாருங்க சும்மா போற ஆட்டெல்லாம் சுத்தி நின்றுவான் வண்டி நிறுத்திடுவான் அவனுக்கு இருக்கிற அந்த இன உணர்வு உங்களுக்கு இல்ல நான் இதுல பாமக பாராட்டுறதுன்னா ஒரு இனத்துக்காக போராடுறாங்க இல்லையா நான் அப்படித்தான் ஏன் வன்னியருக்காக தான் இருக்கேன் திரைத்துறை அப்ப ஒற்றுமையா இல்லைன்றீங்களா இல்ல யார் ஒற்றுவேன் யார் ஒற்றுவேன் இந்த விசிடி எடுத்து போராடிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் நான் டிவியை கழட்டினேன் உன் படம் ஓடுதுன்னு தானே கழட்டினேன் எனக்கு என்ன வந்தது அப்போ எனக்கு அஞ்சு நாள் ஜெயிலுக்கு இந்த கமல்ஹாஸ்னால போனேன் எவனால் குரல் கொடுத்தானா விஜயகாந்தை தவிர விஜயகாந்த் சரத்குமார் ரெண்டு பேரை தவிர யார் குரல் கொடுத்தீங்க அப்போ நான் தனி ஒருவனாக இருந்து போறேன்னு என் பணத்தில் செலவுபடுறேன் எவங்கிட்டேயும் எவன் சொல்கிறேன் ஏன்னா நான் எவங்ககிட்டயும் பணம் வாங்குறதில்ல என் சினிமா நல்லா இருக்கணும் எனக்கு அந்த ஹீரோவில் இருந்து தொழிலாளி வரைக்கும் நல்லா இருக்கணும் மீடியேட்டர் நல்லா இருக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும் அதான் தொழில் நீங்கள் மட்டும் சம்பாச்சி போயிட்டு இருப்பீங்க வினா வினியோஸ் சார் ப்ரொடியூசர்லாம் நடுத்தருக்கு போவான் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க சரி அவன் கையால் பணம் வாங்கணுமே அந்த ப்ரொடியூசரை காணுமே இன்னைக்கு சப சோத்து கஷ்டப்படுறான்னு யாருக்கு அக்கறை எடுக்கிறீங்க ஒரு இல்லை இங்கே தான் சார் கிடையாது கேரளாவில் ஒரு நடிகன் புது நடிகன் ஒரு படம் ஹீரோ பண்ணான் ஒரு கேரளா சகோதரர் எனக்கு சொன்னது அவன் அந்த படம் ஹிட்டு இப்போ சமீபத்தில் தாங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ள சரி இட்டான உடனே அவன் என்ன பண்ணுறான் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் உயர்த்திறான் அந்த கேரள திரைப்பட அசோசியேஷன் அம்மாவோ என்ன பேர் இருக்குது அவன் மேலே ரெண்டு போடு சார் நீ எப்படி ஒரு கோடி சம்பளம் கேட்பு என்ன தொழில் பக்தி சார் அங்கே என்ன ஒற்றுமை அப்புறம் இப்போ மன்னிப்பு தான் அவன் பத்து லட்சமாக அதை நீ வரையா ஸ்டெப் பை ஸ்டெப்பாவா அந்த மம்முட்டியும் மோகன்லாலும் கூட இன்றைக்கும் குறைச்சி தான் சார் சம்பளம் வாங்குறான் ஒரு தொழிலாளர் டீ குடிக்கிறான் சார் எல்லாரோட மத்தியானம் உட்காந்து எல்லாரோட சாப்பிட்றான் சார் அந்த மம்மிட்டியும் மோகன்லாலும் சுப்ரீம் ஹீரோ சூப்பர் ஹீரோஸ் இங்கே மட்டும்தான் தன்னை தெய்வம் மாதிரி கடவுள் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு எம்ஜிஆரு வீட்டில் இருந்து சாப்பாடு வந்தால் பதினஞ்சு பேர் சாப்பிட்லாம் குறைச்சி சாப்பாடு வரவே வர என்ன அங்கே அவர் கூட நண்பர்கள் டைரக்டர் எல்லாம் உட்காந்து சாப்பிடணும்

நேற்று ஏதோ சத்யராஜ் ஒரு குரல் இருப்பா ஜெய் பீமம் பாராட்டுகிறேன்னு ஒரு ஸ்ட்ரோலிங் போச்சு அவ்வளோதான் படம் இது அப்படின்ற சமூக நீதிக்காக படம்னாரு இதுக்கு ஒன்றும் எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியல அது இருக்கட்டும் அவரு சூர்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு அதை ஆதரவு தெரிவிக்கிறேன்னா அது மறைமுகம் ஓகே தப்பு அது கூட தப்பு இல்லை அதே மாதிரி பாமகவையோ இந்த எதிர்ப்பாளர்களு கண்டிச்சு கண்டிக்க தேவையில்லை சூர்யா சரியாக தான் சொல்லியிருக்காது அல்லது அவர் பக்கம் நிற்கிறோம் ரெண்டு வரி கூட சொல்ல நீங்க சூர்யா பக்கம் நிக்கிறீங்களா பாமக பக்கம் நிக்கிறீங்க நான் நியாயத்தின் பக்கம் நிக்கிறேன் இப்போ ஒண்ணு அந்த கேலண்டர் வச்சு தப்பு அந்த இனத்தா ரொம்ப பெருசா சொல்றாங்கன்றதுல கருத்து வேறுபாடு ஆனால் சொல்றாங்க ஏன்னா அவங்க அந்த வன்னிய சமுதாயத்தாகவே கட்சி நடத்திட்டு இருக்காங்க போராடுறாங்க உரிமைக்காக போடுறாங்க அதனால அது நியாயம் இருக்கு நான் வந்து எது தவறை தவறு என்று நல்லதே நல்லது பாராட்டுவேன் சார் இதுதான் என்னுடைய வரலாறு திரைத்துறையினருக்கு இப்போ அரசியல்வாதிகளால் அச்சுறுத்தல் வர ஆரம்பிச்சிருக்கா சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அரசியல்வாதிகள்லாம் ஒன்றும் அச்சுறு வரலை ஒன்றும் அச்சுறுத்தலே இல்லை இது ரெண்டு பேருக்கு இந்த பிரச்சனை இல்லை அவங்க சமுதாய பிரச்சனை இவருக்கு சினிமா பிரச்சனை அந்த கதையில் கற்பனையோட சில அது கலந்துருக்கேன்னு அவர் முன்னாள் சொல்கிறார் அந்த கலந்து எங்கள் பேர் தான் உனக்கு கிடச்சதா இல்லை அவருக்கு ஒரு சாதி வன்மம் இருக்குன்றது தான் பாமக தரப்பில் சொல்கிறது சூர்யாவுக்கு சாதி வன்மம் இருக்குது இல்லை 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 அதுதான் நான் சிவகுமார் ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்கேன் அப்படியெல்லாம் பிள்ளைகள் அவர் வளர்க்கல இது தெரியாமல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க கண்டித்த உடனே எடுத்துட்டாங்க அதில் பிடிவாதமாக இல்லை அதனால் அதை அதை மன்னிக்கலாம் அதை விட்டுடலாம் இந்த பேரையும் விட்டுடலாம் சரி குருன்னு அவங்க சொல்கிற மாதிரி நம்ம குருவே தான் பண்ணாங்கனாலும் இதோட சேர்த்து அதை விட்டுட்டு அவங்க வேறு வேலையை பார்க்கலாம் இவரும் வந்து இனிம அந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த சமுதாயமும் எந்த பெண்களும் எந்த இனமும் அவமானப்படுத்தக்கூடாது சார் நீ பணம் சம்பாதிச்சு படம் எடுக்கணுன்றாலும் ஒரு சமுதாயத்தை அவன்படுது மற்ற சமுதாயங்கள்ல இது ஒன்று சார் வன்னியர்கள் எழுவாங்க ஏன்னா தலைவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் நாடார் சமுதாயத்தை கொஞ்சம் பிரி பிரிவாக இருக்காங்க இருந்தால் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க சரி ஒன்று இந்த முதலியார்னு ஒரு சமுதாயம் இருக்கு கேவலம் எவனை நேரடியாக திட்டினா கூட அவன் கேட்டுக்கிட்டே போவான் இன்னொருத்தன் இந்த மாதிரி போராடலாம் மாட்டான் அப்போ என் பிரச்சனைக்காக நான் எங்கள் சமுதாயத்துக்காக நான் டாக்டர் ஐயாவோடு இருந்தேன் அவருடைய உணர்வுகள்லாம் நான் பார்த்தேன் சரி சம் சமுதாயத்தை காக்கிறதுக்கு எதவென்னா பண்ணலான்ற மாதிரி இல்லை அவர் வந்தார் சூர்யா புல் ஸ்டாப் வச்சிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த பக்கம் புல் ஸ்டாப் வைக்காமல் அது போயிட்டே இருக்குது கம்மா போட்டுகிட்டே இருக்காங்க பிரச்சனை தினந்தோறும் அங்கங்கே புகார்கள் கொடுத்துட்டே இருக்காங்களே இதுக்கு என்ன தீர்வு அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு தான் நான் வந்து தலைமை டாக்டர் மருத்துவர் ஐயாவே வேண்டிக்கிட்டேனே நான் கையெழுத்து கும்பிட்டேனே ஐயா விட்டுருங்க அதை விட்டுருந்தேன் அப்படின்னு கேட்டுட்டேன் அதனால அதை விட்டுட்டாங்கன்னா நல்லது இல்லைன்னா அவங்க இஷ்டம் அதை நாம் என்ன பண்ணுறது இல்லை சூர்யாவுக்காக நான் எழுந்து போராடினா இவர் என்ன நம்மளை வந்து ஆதரிக்க போறாரா அந்த இதெல்லாம் அங்கே எதிர்பார்க்க முடியாது எதை நான் அதை அவன் தெருவில் போறேன் ஆசைச்சு போறான் அப்படின்னு தான் நினைப்பார் அவன் சூர்யா சூர்யா உங்களை என்ன ஏன் இவ்வளோ தூரம் பண்ணினேன் என்ன சூர்யா நான் திருட்டு விசேத்து போராடி அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தன அதுக்கு எதாவது ஒரு ஆதரவு தெரிவிச்சாரு எனக்கு இல்ல விஜய் தெரிச்சாரா அஜித் தெரிச்சாரா இவங்க படத்துக்கு தானே நான் போராடுறேன் திரைத்துறையில ஒற்றுமை வேணும்னு நினைக்கிறீங்க நீங்களே ஆனா நீங்களே அந்த ஒற்றுமை ஆர்கனைஸ் பண்ணாம இப்படிதான் இருப்பாங்க அவங்க கடைசி வரைக்கும் வச்சு நீங்க ஒற்றுமை சார் இன்னைக்கு அஜித் கூட பேசுனா அவர் போன்ல பதில் சொன்னாதானே சார் இல்ல இத்தனை போராட்டம் நடத்தின ஒரு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஷயத்துல பர்மா பசார்ல கைதாகிறேன் அடுத்த நாள் வெளியே உடனே ரஜினிகாந்த் என் ஃபோன் நம்பர் எங்கே இருந்து எடுத்து முதல் முறை என்கிட்ட ஃபோனில் பேசுகிறார் ராஜன் சார் நான் ரஜினி பேசுறேன் ரஜினி நான் ரஜினி தான் புரிஞ்சது ரஜினிகாந்த் சார் சார் என்ன சார் ராத்திரி பதினோரு மணி இல்லை நீங்கள் உங்க போராட்டம் நியாயமானது நான் உங்க கூட இருக்கேன் அந்த புண்ணியவான் சொன்னார் சார் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இறங்கி வந்து சார் இன்றைக்கும் ரஜினி நலன் தான் விசாரிப்பேன் இந்த ப்ரொடியூசர் கொரோனாவில் ஒரு உதவி கேட்டால் அவர் அரிசி அனுப்புனார் ஆயிரம் மூட்டை அது கூட வீட்டுக்கு போய் கொடுத்த லெட்ரு கொடுத்துட்டு வந்துட்டேன் கொரோனா உள்ளே போகக்கூடாது ஒன் ஹவரில் கடிதத்தை மேலே போனோன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார் சார் அவர் ஃபோன் பண்ணார் ஏன் உள்ளே வராமல் போயிட்டீங்க இல்லை சார் கொரோனா காலம் வேண்டாம் இப்போ நான் என்ன பண்ணணும் இல்லை எங்கள் ஆளுக்கு ப்ரொடியூசர்ஸுக்கு உதவி பண்ண யாருமே இல்லை அதனால் நீங்கள் நல்ல மனசோடு பண்ணீங்கன்னா ஒரு உதவியார் ராஜன் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்ட ஒரே ஆள் சார் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு என்ன விஜய்க்கு என்ன எப்போ நேரடியாக கேட்குறேன் யாராவது ஒரு நன்றி சொன்னீங்களா என்ன ஆதரிச்சீங்களா திருட்டு விசேடி என் படமா உங்க படம் நீங்க கோடி கோடியா சம்பாதிக்கிற படம் சார் ஒரு திருட்டு விசேடி உன் படம் வந்ததும் உனக்கு அதை எதிர்க்க வக்கு இல்ல ஆந்திராவில நடந்த சார் எல்லா ஹீரோ ஒன்னு சேர்ந்தாங்க சார் எல்லா ஹீரோ ஒன்னு சேர்ந்தாங்க திருட்டு விசேடு எதுக்கு பெரிய போராட்டம் நடத்துறாங்க மலையாளத்தில் நடக்காது சார் எல்லா ஹீரோ ஒன்னு சேர்ந்துருவாங்க அங்க ஈகோவே கிடையாது சார் தொழிலாளி மாதிரி ஹீரோ நடக்கிறாங்க நீ இவங்க நான் என்ன காப்பாத்த இவங்களால முடியாது இவங்களை காப்பாத்தீங்க ஓகே பாரு சூர்யா விஷயத்துல யாராவது ஒருத்தர் வர்றாங்களா பாத்தீங்களா அப்ப கே ராஜன் விஷயத்துல எப்படி வந்திருப்பானுங்க இப்படி இருந்தால் அவர்கள் தான் அனாதியா போவார் ஜெய்பிம் பட சர்ச்சை அதுல இருக்கிற பிரச்சனை அந்த கேலண்டர்ல இருந்த அந்த அக்னி கலசம் அதையெல்லாம் தவிர்த்திருக்கலாம்ன்றதும் உங்கள் பார்வை நிச்சயம் அதே நடக்கக்கூடிய அந்த அசம்பாவிதங்கள் சில சில வார்த்தை போர்கள் அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் நீங்கள் கேட்டிருக்கீங்க வேண்டுகோளாக வைக்கணும் சூர்யாவுக்கும் அந்த எண்ணம் இருக்காது அப்படி அந்த ஒரு எண்ணம் இல்லாத ஒரு நபர் அப்படின்றீங்க இதை இத்தோடு ஒரு முற்றுப்புள்ளி தான் உங்களுடைய வாதமாக இருக்கு நல்லா போயிட்டு இருக்கோம் நன்றி திரு ராஜன் சார் உங்களுடைய இயல்பான கருத்தை சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி வாழ்க தமிழ் வாழ்க தமிழர்கள் வளர்க தமிழகம் நன்றி வணக்கம்